ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு மிக சுவையான டேஸ்டான சேமியா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேமியா கேசரி வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி ஒரு கடாயில நெய் விட்டுக்கோங்க, 50 கிராம் நெய் வந்து நீங்க எப்பொழுதுமே பசு நெய்யாவே எடுத்து வீட்டெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டா வாசனையா இருக்குங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நிறைய போட்டீங்கன்னா நல்லா வந்து டேஸ்டாவும் இருக்கும், நீங்க சர்வ் பண்ணும் போதும் அழகா இருக்கும். சாப்பிட்றவங்க கண்டிப்பா செமன்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருக்குங்க. அதனால ஸ்வீட் செய்யும் போது எப்பொழுதுமே நீங்க வந்து கேஷ்யூ நட்டை வந்து நிறையவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டை வந்து போட்டாச்சுங்க. சிம்மில் வச்சு இதை வந்து வறுத்தெடுங்க. கருகாமல் நல்ல கோல்டன் கலர் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா கேசரி வந்துங்க, யாராவது கெஸ்ட்டு உடனே வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அசத்தலாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு யாராவது கெஸ்ட் வந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் கொடுத்துடலாங்க. முந்திரி பருப்பு பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இதில் வந்து கிஸ்மிஸை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நாங்கள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் வந்து பாதி அளவு வந்து கிஸ்மிஸை சேருங்க. அப்போ தாங்க அது அந்த டேஸ்ட் வந்து ஈக்குவலாக வரும். கிஸ்மிஸையும் கோல்டன் கலர் வந்ததும் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஏலக்காயை வந்து நீங்க வந்து பொடிச்சு அதுல வந்து ஆட் பண்ணுங்க. ஏலக்காயோட நீங்க விருப்பப்பட்ட எசன்ஸ் பவுடர், நீங்க கேசரி பவுடர், கேசரி கலர்ல வேணும்னா கேசரி கலர் போடலாம், இல்ல வந்து லெமன் கலர் வேணும்னா லெமன் கலர் போடலாம். உங்களுக்கு எந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணியில பாருங்க நல்லா வந்து கலர் வந்து கலந்துருச்சு. நல்லா கொதிச்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து நீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டீங்கன்னா நல்ல ஷைனிங்கா கலர்ஃபுல்லா இருக்குங்க. நெய் வந்து கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா வந்து அந்த சேமியாவோட கலர் வந்து ஷைனிங் வந்து கம்மி ஆயிடும். அதனால கொஞ்சம் நெய்யோட வந்து நீங்க வந்து ஆயில வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அந்த கேசரி வந்து உங்களுக்கு ஆறுனா கூட அந்த கலர் ஷைனிங்கா இருக்கும். அது வந்து ஏன் தண்ணியில கொதிச்சுட்டே இருக்கும்போது ஆட் பண்றோம்னா அந்த எண்ணெயோட வாசனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து ஹீட் ஆகும் போதே ஆயில் ஆட் பண்ணுறோம். நல்லா அந்த ஆயில் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. அந்த ஆயிலோட ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட வறுக்க சேமியா இருக்கிறதுனால நீங்கள் வந்து வறுக்க வேணாம், நார்மலாகவே தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணணுங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் வாட்டருங்க. 1 கப் வந்து சுகர் சேர்த்தா போதுங்க. அந்த இந்த ஈக்குவலாக உங்களுக்கு வந்து அந்த சுகர் ஸ்வீட் இருக்குங்க. அதனால 1 கப் ஸ்வீட்டுக்கு சுகர் ஆட் பண்ணுங்க போதும். நல்லா வந்து சேமியா வெந்த பிறகு சுகர் ஆட் பண்ணலாங்க. அப்போதாங்க அந்த சேமியா வந்து நல்லா வெந்திருக்கும். முன்னாடியே நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேமியா வந்து வேகாது. அதனால சேமியா நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுங்க. ஒரே மாதிரி சுகரை சேர்க்காம நல்லா பரவலாக தூவி விடுங்க. சுகரை ஆட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை பண்ண வேணாங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் சேமியாவோட சுகரை ஆட் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா பாருங்கள் அந்த சுகரோட சேமியா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சுருண்டு வரும்போது நீங்கள் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணுங்க. இதையும் வந்து இந்த கேசரியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. பார்க்கவே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. பாருங்க நெய் எல்லாம் பாருங்க அப்படியே மேல மிதந்து வந்திருக்கு. நீங்க அதை பார்க்கும் போதே கண்டிப்பா சாப்பிடணும்னு தோணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நான் போற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ரொம்ப சுவையான ஈஸியான டிஷ்ங்க இது. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். See you, bye.